வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கரண்டி வித்தை ஆரோக்கியமான உணவு நல்ல டேஸ்டா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நல்ல ருசியான கீரை கூட்டு நம்ம கரண்டி வித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதற்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு சிறு கீரை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கட்டு கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சிகப்பு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் நெய் ஒரு மூணு ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு நூறு கிராம் அளவு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கியது ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியது கால்முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் மூன்று வரமிளகாய் நான்கு பச்சை மிளகாய் உப்பு தேவையான அளவு நான் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு இப்போ குக்கரில் நம்ம பாசி பருப்பை வேக வச்சிடலாம் ஒரு கப் பருப்புக்கு நான்கு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க பருப்பு நல்ல குழைய வேகணும் இப்போ பாருங்கள் நல்ல குழைய வெந்துருச்சு இப்போ இந்த குக்கர் எடுத்து ஓரம் வச்சிருங்க அடுத்ததாக நான் இன்னொரு குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகா இத போட்டு லேசா வதக்கிக்கிறேன் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசா வதங்கினாலே தக்காளி அடுத்து வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் லேசாக அப்புறம் கீரையை இதில் போட்டு வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ நான் கீரையும் உள்ள போட்டுட்டேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் கீரையை நம்ம மூடி போடாம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இப்போ பாருங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு நம்ம போட்ட அளவில் பாதிக்கும் கம்மியாக அளவுக்கு மாறிடுச்சு இதில் நாம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ வரைக்கும் நான் மூடிய போடலை திறந்த மாதிரியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் தனியா தூள் அடுத்தது கல்லுப்பு தேவையான அளவு போட்டு கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுத்ததா நாம கீரைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நாம எடுத்து வச்ச நெய்யை ஊற்றிருக்கேன் இதில் முதல்ல ரெண்டு வரமிளகாவை போட்டு நல்லா வறுத்துருங்க இதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க அடுத்ததா தாளிக்க வேண்டிய பொருட்களை போட்டுடலாம் கடுகு சீரகம் மீதி இருக்கக்கூடிய ஒரு வரமிளகாவை நல்லா பிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் இதை எடுத்து நாம கடைஞ்சி வச்சிருக்கக்கூடிய பருப்பில் பருப்புல கொட்டிடலாம் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு இந்த கீரையை தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்ஸியில் போட்டு ஒரே ஒரு சுத்து சுற்றிக்கோங்க அந்த காலத்துலலாம் நம்ம கல் சட்டியில் கடைவோம் ஆனால் இப்போ அதுக்கு நமக்கு டைம் இல்லை அதனால் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருக்கேன் பாருங்க கீரை நல்லா சட்டியில் கடைஞ்ச மாதிரியே இருக்குது இதை எல்லாமே நல்லா போட்டு பருப்போடு சேர்ந்து கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை மேலாப்பில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ருசியான ஹெல்த்தியான கீரை கூட்டு ரெடி எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் கரண்டி வித சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க